எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மகள் 360. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டி கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி ஸ்கீமுடைய மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே பாதி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம், அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது, ஸ்கீம்காக மந்த் ஆன் மந்த் நாம் செலுத்திய தொகையை பணமாக திரும்ப பெற முடியுமா? பணமாலாம் கொடுக்க மாட்டாங்கங்க, நம்ம நகையாக தான் எடுத்தாகணும். ஸ்கீம் மூலமாக கோல்ட் காயின் வாங்க முடியுமா? அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கோல்ட் காயின் வாங்கலாம். ஆனால் அப்படி வாங்கிறது ஒரு நல்ல முடிவா இல்லையா அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கீம் மூலமாக கோல்ட் வாட்ச் வாங்க முடியுமா? அப்படின்னா ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கோல்ட் வாட்ச் நம்மளால் வாங்க முடியாதுங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆஃபர். தீபாவளி, பொங்கல், ஆடி இந்த மாதிரி மாதங்களில் நமக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. கிராமுக்கு வந்துட்டு 50 ரூபாய் தள்ளுபடி அப்படின்ட்டு. இந்த ஆஃபர் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கீம் படி 1 கிராம் கோல்டு ரேட் 4370 ரூபான்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீம் படி கோல்டு ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நாம் நகை வாங்க போகிறது இந்த ஆஃபர் கொடுக்கக்கூடிய டைமில் வந்துட்டு வாங்க போகிறோம். அன்றைய தங்கத்துடைய விலை 4500 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆஃபரை எங்கே அப்ளை பண்ணுவாங்கன்னா, அன்றைய தங்கம் விலையான 4500 ரூபாயில் அப்ளை பண்ணுவாங்க. ஆஃபர் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா 4450 ரூபாய். இப்போ இந்த 4450 ரூபாயும் நாம் ஸ்கீம் படி வச்சுருக்க 4370 ரூபாயும் கம்பேர் பண்ணி எது வந்துட்டு 1 கிராம் ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த ரேட்டுக்கு நாம் நகை வாங்கிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா ஸ்கீமுடைய கோல்டு ரேட்டு தான் கம்மி, அதனால் நம்ம ஸ்கீம் படி எத்தனை கிராம் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை கிராம் நகை வாங்கிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஒருவேளை நீங்கள் நகை வாங்க போகிற அன்னைக்கு தங்கத்துடைய விலை 4400 ரூபாய் இருக்குது, ஆஃபர் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா 4350 ரூபாய். இந்த 4350 ரூபாய் நம்ம ஸ்கீம் படி வச்சுருக்கிற 4370 ரூபாயை விட கம்மி. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் 4350 ரூபாய் ரேட்டுக்கு நகை வாங்கிக்கலாம். சில நேரங்களில் நம்மளால் ஸ்கீமை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி நம்ம ஸ்கீமை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டின மந்த்துக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாம் ஒரு நகை வாங்க போகிறோம். நகை வந்துட்டு 18% வேஸ்டேஜில் இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஆஃபர் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நம்ம 11 மந்த்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கோல்டு ரேட்டில் ஆஃபர் இருக்குது. அது என்ன கோல்டு ரேட் ஆஃபர் அப்படின்னா, நம்ம ஸ்கீம் படி ஒரு கோல்டு ரேட் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கும் நாம் வாங்குகிற அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டுக்கும் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி எது வந்துட்டு கம்மியான கோல்டு ரேட்டோ அதன்படி நம்ம போயிட்டு நகை எடுத்துக்கலாம். அடுத்தது வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட். 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு 100% டிஸ்கவுண்ட் இருக்குது, அதாவது 18% டிஸ்கவுண்ட்டு. ஸோ நம்ம ரிமைனிங் எதுவும் பே பண்ண தேவையில்லை, வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டால் போதும். அடுத்தது 10 மந்த்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 11th மந்த் வந்துட்டு பே பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபர் இருக்குன்றத பார்க்கலாம். கோல்டு ரேட்டில் இவங்களுக்கு ஆஃபர் இருக்குதுங்க. வேஸ்டேஜ்லேயே ஆஃபர் இருக்குது. வேஸ்டேஜில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100% இருக்குது. ஸோ 11 மந்த்துக்கும் 10 மந்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் 10 மந்தில் கம்ப்ளீட் ஆனாலும் சரி, 11 மந்த்ஸும் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, 18% வேஸ்டேஜ் அப்படியே இருக்குது. 9 மந்த்ஸ் வரைக்கும் பே பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபர் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இவங்களுக்கும் கோல்ட் ரேட்டில் ஆஃபர் இருக்குது, வேஸ்டேஜ்லேயும் ஆஃபர் இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்லி 80%, 80% மட்டும்தான். அதாவது 100க்கு 80% அப்படின்னா 18%க்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. இது 14.4%. ஸோ நீங்கள் எடுக்கிற நகையில் 14.4%க்கு வேஸ்டேஜுக்குன்னு பணம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் ரிமைனிங் இருக்கிற 3.6%க்கு நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் கொடுக்கணும். அடுத்தது 8 மந்த் வரைக்கும் கட்டியிருக்கவங்களுக்கான ஆஃபர் பார்க்கலாங்க. இவங்களுக்கும் கோல்டு ரேட்டில் ஆஃபர் இருக்குது, வேஸ்டேஜில் ஆஃபர் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது அப்படின்னா ஒன்லி 60% மட்டும்தான் இருக்குது. அதாவது 100க்கு 60னா
18% எவ்வளோ வரும்னா 10.8. ஸோ நீங்கள் வாங்கியிருக்க நகைக்கு 10.8% வரைக்கும் வேஸ்டேஜ் கொடுக்க தேவையில்லை. ரிமைனிங் இருக்கிற 7.2% நீங்கள் வேஸ்டேஜுக்குன்னு பணம் கொடுக்கணும். அடுத்தது 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு பார்க்கலாங்க. இவங்களுக்கும் கோல்டு ரேட்டில் டிஸ்கவுண்ட் இருக்குது. வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 60% தான் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 7th மந்த்துக்கும் 8th மந்த்லேயும் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு வேஸ்டேஜ்லேயும் சரி கோல்டு ரேட்லேயும் சரி ஒரே மாதிரியான டிஸ்கவுண்ட் தான் இருக்குது. அடுத்தது 6 மாதத்துலேயோ 5 மாதத்துலேயோ இல்லை 4 மாதம் 3 மாதம் இப்படி கட்டிட்டு விடுறவங்களுக்கு ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாங்க. கோல்டு ரேட்டில் இவங்களுக்கு ஆஃபர் இருக்குது. வேஸ்டேஜில் ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னா இவங்களுக்கு ஆஃபர் எதுவும் இல்லை. இவங்க 18% வேஸ்டேஜை கம்ப்ளீட்டாக பே பண்ணி தான் நகை வாங்க முடியும். 6 மாதம் பே பண்ணியிருக்கவங்க இன்னும் எப்படியாவது 1 மாதம் சேர்த்து எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேஸ்டேஜ்லேருந்து 10.8% குறையும். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி 10,000 கட்டுற மாதிரி நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு நீங்கள் 60,000 பே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 60,000 ரூபாய்க்கு 18% வேஸ்டேஜ் 10,800 ரூபாய் கொடுத்து நீங்கள் நகை வாங்கணும். இந்த 10,800 ரூபாயை 7th மாதத்துக்கு எப்படியாவது கட்ட முயற்சி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேஸ்டேஜிலிருந்து 10.8% குறையும். ஒன்லி 7.2% மட்டும்தான் கட்ட முடியும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் 8th மந்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி 1 மந்த் 9 மந்த் கம்ப்ளீட் பண்ணலாம். 9 மந்த்ஸ் முடித்தவங்க எப்படியாவது இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வந்துட்டு ஸ்கீமோடைய கம்ப்ளீட் சலுகையை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 9th மந்தில் வேஸ்டேஜ் 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேஸ்டேஜுக்கான ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க இல்லையா, அதை 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டிக்காக கொடுத்துட்டு நகையை வாங்கிக்க முடியும். அதனால் ட்ரை பண்ணி எப்படியாவது 10 மந்த்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அடுத்தது நீங்கள் ஒரு 15,000க்கு வந்துட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்கீமாக போடாமல் 2 ஸ்கீமாக பே பண்ணுங்கள். 10,000க்கு ஒன்று, 5,000க்கு ஒன்று. அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஸ்கீமையாவது 11 மந்த்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு ஸ்கீம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கோல்டு காயின் வாங்கினா நமக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா, அப்படி வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பொன்மகள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.